வெல்கம் டு பார்ட்டி கிச்சன். வாழ்களுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புடலங்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ புடலங்காய், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை மூடி தேங்காய், கடாயில் ஒரு சட்னி கரண்டி அளவு எண்ணெய் விட்டுடுங்க, ஒரு டீஸ்பூன் கடுகு. குக்கரில் கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 3, பெருங்காயத்தூள் கொஞ்சம், 3 விசில் வந்தவுடனே நல்லா இறக்கி வச்சுருங்க. அது வந்தவுடனே இறக்கி வச்சுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் கூட்டு செய்யுங்க, பிரமாதமாக சுவையாக இருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுருங்க, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயத்தை நல்லா செவர வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எண்ணெயில் பறித்து விடுங்க. உலங்காள்ளி போட கொள்ளங்காவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு புடலங்காயும் நல்லா வதக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு போட்டுடுங்க. கொத்தமல்லியை வெட்டி போட்டுருங்க. குக்கரில் அந்த தண்ணி இருக்குது, பருப்பு தண்ணி வேக வச்சு தண்ணி இருக்குது இல்லைங்களா, மெலிசாக அதை இருத்துருங்க. அப்படி பருப்பு இறங்க தண்ணி மட்டும் இருத்து வச்சுருங்க. இந்த பருப்பு வந்து நைஸாக கடைஞ்சிருங்க. இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. தேங்காய் 1/2 மூடி இருக்கு. இதை நல்லா நைஸாக மிக்ஸில் நம்ம அரைச்சி எடுத்துருந்துடலாம். கொள்ளங்காய் வெந்த உடனே தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள்,
பச்சை மிளகா போட்டிருக்கிறதால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. புடலங்காய் வெந்த உடனே நல்லா வேக வச்சுட்டு அதை மறுபடியும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. அதை நல்லா இந்த அளவு நல்லா நைஸாக அது கடைஞ்சிட்டு பார்த்தீங்களா, பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா வாசனை நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கூட்டை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்லாமான்னு தோணும். சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக மேலே இந்த குக்கரை கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஒரு கொதி வரட்டுமா, அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிடுவோம். இந்த அளவு தண்ணி விடாத அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. தேங்காய் பூ ரெடியாக இருக்கு. இப்போ இந்த புடலங்காய் கூட்டு நல்லா காய்ங்க வெந்து நல்லா சல சல சலன்னு கொதிக்குது. இந்த டைமில் தேங்காய் பூவை கடைசியாக இறக்கும்போது போட்டுட்டு பட்டினி இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான் அது. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தனி டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அருமையான சுவையான புடலங்காய் கூட்டு ரெடிமா. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோலாம் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.